ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிக அளவில் ஆக்சிஜனை வெளியிடும் மரம் செடி வகைகளை பேராசிரியர் ஒருவர் வளர்த்து வருகிறார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவ ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகிறது. அதிக அளவில் தேவைப்படுவதால் ஆக்சிஜனுக்கு அதிக தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் தொழிற்சாலைகளில் ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகரிக்கவும் பல மாநிலங்களில் இருந்து ஆக்சிஜனை பெறவும் தமிழக அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுப்புராஜ் என்ற பேராசிரியர் அதிக அளவில் ஆக்சிஜனை வெளியிடும் மரம் செடி வகைகளை வளர்த்து வருகிறார். அவருக்கு சொந்தமான நிலத்தில் ஆக்சிஜனை அதிக அளவு வெளியிடக்கூடிய திருநீற்று பச்சிலை, சிறுதேக்கு, அத்தி, ஆவாரம்பூ, மருதாணி, பூவரசம், வேம்பு, கருங்காலி மரம், நாகலிங்கம், தேவதாரு, மகாவெல்லம், நாட்டு மாதுளை உள்ளிட்ட 30 வகையான மரம் செடிகளை வளர்த்து வருகிறார். இதன் மூலம் அப்பகுதியில் இயற்கையிலேயே அதிக அளவில் ஆக்சிஜன் கிடைக்கும் என்றும் இத்தகைய மரம் செடிகளை அனைவரும் வளர்க்க வேண்டும் என்றும் சுப்புராஜ் வலியுறுத்தியுள்ளார்.